जोहर रीजेंट आगे तुंकु इस्माइल सुल्तान इब्राहिम नियमन जुराइडावे अड़त वारं प्रदमर संदिपार पुदु तेर्दलिकान तेदी कुरित्तु बगिरंगमाग विवादिक पड़ादु प्रदमर तगवल मोटार साइकिल तिरिट्टु गुंबल मुरी अडिप्पु एलुवर कैदु जोहर कडलिल नांगु सडलंगल मीट्पु வணக்கம் இன்று முதல் ஜோஹரின் இடைக்கால சுல்தானாக துன்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோஹர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் இதனை அறிவித்திருந்தார் 15வது ஜோஹர் சட்டமன்ற கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் பட்டத்து இளவரசரான துன்கு இஸ்மாயில் இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் தமக்கு சில நாட்களுக்கு ஓய்வு தேவைப்படுவதாக சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார் இதற்கு முன் துன்கு இஸ்மாயில் ஜோஹர் டருல் தக்சிம் குழுவின் நிர்வாக கட்டுப்பாட்டு பொறுப்பிலிருந்தும் விலகிக் கொண்டார் 2012 ஜேடிடி காட்பந்து குழுவின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டது முதல் அவரது தலைமையிலான அந்த அணி 8 லீக் பட்டத்தை வென்றது அதோடு 2015 AFC கிண்ணத்தை வென்ற தென்கிழக்கு ஆசியாவின் முதலாவது காட்பந்து கிளப் என்ற பெருமையையும் ஜேடிடி பெற்றது அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுரைடா கமருடனின் அமைச்சரவை நிலை குறித்து முடிவு செய்வதற்காக அடுத்த வாரம் அவரை பிரதமர் டத்தோஷி இஸ்மாயில் சப்ரியாக்கோப் சந்திக்க உள்ளார் வாராந்திர அமைச்சரவை கூட்டத்திற்கு முன் ஜுரைடாவை தாம் சந்திக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் நேற்று ஜுரைடா வழக்கம் போல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படாத வரை அவர் இன்னமும் தோற்ற தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சராக தொடர்ந்து அந்த பதவியில் இருப்பதாக பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார் பொதுத்தேர்தலுக்கான தேதி குறித்து இனி பகிரங்கமாக விவாதிக்கப்படாது என பிரதமர் டத்தோஷி இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்துள்ளார் அந்த விவகாரம் தொடர்பில் பகிரங்கமாக விவாதிக்கப்பட்டால் அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழ்நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக அவர் கூறினார் அரசாங்கத்தின் இப்போதைய முக்கிய கவனம் பொருளாதாரத்தை மீட்சிக்கு கொண்டு வந்து வாழ்க்கை செலவினம் மற்றும் உணவுப் பொருள் விலையேற்ற பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுதான் என இஸ்மாயில் சப்ரி விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு முன் இருந்த அனைத்து முன்னாள் பிரதமர்களும் பொது தேர்தலுக்கான தேதி குறித்து பகிரங்கமாக விவாதிக்கவில்லை அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழ்நிலை உருவாகும் என அவர்கள் அறிந்திருந்ததே இதற்கான காரணமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார் சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் வெளியான போதிலும் அரசாங்கத்தில் தமது நிலையில் கேள்வி எதுவும் எழவில்லை என இஸ்மாயில் சப்ரி கூறினார் இம்மாதம் 7 முதல் 6 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் மூலம் மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலை போலீசார் முறியடித்தனர் 15 முதல் 22 வயதுடைய அந்த கும்பலைச் சேர்ந்த 7 கைது செய்யப்பட்டுள்ளனர் 13 ஒரு நபர் இந்த கும்பலுக்கு பின்னணியாக இருந்துள்ளதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சுங்காய்புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஷஃபா அட்டான் அபுபக்கர் கூறினார் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதற்கும் மற்றும் உபரி பாகங்களுக்காகவும் அக்கும்பல் இதுவரை 25 மோட்டார் சைக்கிள்களை திருடியிருப்பதாக ஷஃபா அட்டான் தெரிவித்தார் கிழக்கு ஜோஹர் கடல் பகுதியில் மிதந்து கொண்டிருந்த 4 ஆடவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கடலின் வெவ்வேறு பகுதியில் அந்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக தஞ்சோங் செடிலி கடல் பாதுகாப்பு மண்டல துணை இயக்குநர் முமர் நஜீப் அசாம் தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட அந்த உடல்களில் எந்த ஒரு அடையாளமும் கண்டறியப்படவில்லை எனினும் அவர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது வெளிநாட்டவர்கள் சென்ற படகு கவிழ்ந்ததால் அதிலிருந்தவர்கள் மூழ்கி மாண்டதாக நம்பப்படுவதாக அவர் கூறினார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா நான் வேதகுமாரி வெங்கடேசன்